ஹலோ நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டரில் பிரிண்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வீல் ஃப்ரண்ட்டு வீல் பார்த்திங்கன்னா இது வந்து நார்மல் சில்வர் கலரில் இருக்குது என்னோடய ரியர் வீல் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்னால மாற்றினேன் அது பிளாக் கலராக மாறி வந்தது புது வீலே ஸோ நான் வந்து ஃப்ரண்ட்டையே மாற்றணுன்னு ஆசைப்பட்டு அதுக்காக தான் இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து அந்த கடையிலே வாங்கினேன் ஒன் டுவெண்ட்டி டு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ரேஞ்சில் ஒரு கேன் வருது ஆல்ரெடி என்கிட்ட ஒரு எக்ஸிஸ்டிங் ஒரு கேன் இருந்தனால அப்படி யூஸ் பண்ணேன் ஸோ இந்த வண்டியை பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டு பிளாஸ்டிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேட் ஆகி ரொம்ப ஸ்கிராச்சஸ் ஆகி இருக்குது ஸோ இதை வந்து நான் தண்ணி ஊற்றி இருக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த சாண்ட் பேப்பர் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிரேட் சாண்ட் பேப்பர் இது க இதோட அதிகமாக தௌசண்ட் கிரேட் கூட யூஸ் பண்ணலாம் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஹையராக போகிறீங்களோ அந்தளவுக்கு ஸ்க்ராச்சஸ் வந்து தெரியாது ஸோ ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி இது வெட் சாண்ட் பேப்பர் ஸோ வெட்டில் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஒன் சேண்ட்ஸ் சேண்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த த்ரூ எல்லாமே போயிடும் லூஸ் பெயிண்ட்டு அது எல்லாமே போயிடும் அண்ட் தென் இந்த இடத்துல சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் எல்லாமே போயிடும் உங்களுக்கு இது முடிஞ்சதுக்கப்புறம் ஸேன் பண்ணி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எங்கெல்லாம் பெயிண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த அட்ரெலாம் ஸேன் பண்ணிவிடுங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு வெட் ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடைச்சி வைப் அவுட் பண்ணி எடுத்துருங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீலுக்கு நான் பண்ணிகிட்ருக்கிறேன் அந்த ப்ராசஸ்ஸை பார்க்குறீங்க நீங்கள் தண்ணி எல்லாமே ஒரு துணி வச்சு துடைச்சி எடுத்துகிட்டு ட்ரை ஆக விடுங்க ஸோ அப்போ தான் பெயிண்ட் உங்களுக்கு வந்து அதில் நல்லாவே ஆகும் அதுக்கப்புறம் அதே ப்ராசஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஃப்ரண்ட் பிளாஸ்டிக்லேயும் நான் பண்ணுறேன் இதில் அன் நிறைய இடத்துல ரொம்ப ஸ்க்ராச்சஸ் இருந்தது ஸோ அந்த மைனர் ஸ்க்ராச்சஸ் எல்லாமே இந்த சேண்ட் பேப்பரில் போயிடும் உங்களுக்கு ஸோ இதில் நீங்கள் இன்னும் தௌசண்ட் கிரேட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் அண்ட் எஜ்ஜஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர் அண்ட் ஸ்மூத் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஒரு நல்ல மழை பெய்கிற மாதிரி ஒரு நாள் வெளியே ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக க்ளவுடியாக இருந்தது ஸோ என்னோட நான் வந்து இந்த வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்டும் பண்ணியிருக்கேன் அதே போல் நானும் ஃபாஸ்ட்டாகவே இதெல்லாம் இருந்தேன் ஏன்னா எனக்கு வந்து மழை பெய்யறதுக்கு முன்னாடி நான் அடித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே மழை துளிப்படாது இருந்தாலும் வந்து எனக்கு பெயிண்ட் காயணுன்றதுக்காக நான் சீக்கிரமாகவே இந்த ப்ராசஸ் இருந்தேன் இந்த வீடியோ எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன் பிகாஸ் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்திங்கனா ஒரு ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருந்த வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி டுவெண்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன் ரொம்ப ஸ்லோவாக போகும் ஏன்னா ஒவ்வொரு ப்ராசஸும் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் எல்லா ப்ராசஸும் அந்த ப்ராசஸை நம்ம ஸ்லோவாக பண்ணோம்னா ரொம்ப டைம் ஆகும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரால் ஸ்க்ராச்சஸ் போடாமல் நம்ம வந்து ஸ்மூத்தாக ஈவனாக தேய்ச்சிருக்குமான்னு பார்த்துக்குங்க எங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல நீங்கள் சேண்ட் பேப்பர் தேய்க்கிறது ரொம்ப நல்லது அப்போ தான் புது பெயிண்ட் வந்து நல்லாவே ஸ்டிக் ஆகும் சேண்ட் பேப்பர் போடாமல் நீங்கள் பெயிண்ட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள்லேயே அந்த பெயிண்ட்டுகள் அந்த இடத்துலேருந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ எங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணணும்னு நீங்கள் முதலே டிசைட் பண்ணுறிங்களோ அந்த இடத்துல சேண்ட் பேப்பரில் நல்ல சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் கிரெட்டில் தேய்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் ஈவன் நீங்கள் ஃப்ரண்ட் கலர் பாடி கலராக இருக்கட்டும் இப்போ இந்த வண்டி க்ரீன் கலராக இருக்குது இந்த க்ரீன் கலரே நீங்கள் வெளியில் பிளாக்காக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்த வந்து கண்டிப்பாக நீங்கள் சாண்ட்பேப்பர் தௌசண்ட்னால் வந்து தேய்க்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக இருக்கிற லேயரில் வந்து புது பெயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே ஸ்டிக் ஆகாது ஸ்டிக் ஆன மாதிரி தெரியும் கொஞ்ச நாள் அது உறிஞ்சி வந்துடும் ஸோ அப்புறம் இந்த த்ரூ பிடிச்ச இடத்துல எல்லாமே நான் கவர் பண்ணலான்னு ஐடியா பண்ணேன் ஈவன் தோ நீங்கள் இதை வந்து சாண்ட் பண்ணி நம்ம நல்லா இது பண்ணாலும் அந்த இடத்துல பெயிண்ட் பழைய பெயிண்ட் இல்லாதனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த மேடான ஃபினிஷ் தெரியும் ஸ்மூத் வராது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஏதோ பட்டியோ இல்லை கோட் எதுவும் பண்ணாமல் டேரெக்டாக பிளாக் அடிக்கிறோம் அந்த இடத்துல பெயிண்ட் ஃபுல்லாகவே உறிஞ்சிருக்கு துரு பிடிச்சிருக்குது உங்களுக்கு தெரியும் ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஸோ நான் வந்து பிளாக் பெயிண்ட் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு சென்ட்ரு ஸ்டாண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் ஏரியா என்னால் மேக்ஸிமம் ரீச் ஆகிற ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேண்ட் பேப்பரை போட்டு தேய்ச்சி அட்லீஸ்ட் ஓரளவுக்கு அந்த ரெஸ்ட்டு அப்புறம் அதே போல் லூஸ் பெயிண்ட் எல்லாமே வர மாதிரி நான் அதை சாண்ட்பேப்பர்னால தேய்ச்சிக்கிட்டேன் இதில் தேய்க்கும் போது உங்களுக்கே தெரியும் அந்த ஸ்ப்ரிங்கில் இருந்து ஃபுல்லாகவே த்ரூ வந்தது ஈவென்தோ நீங்கள் பிளாக் பெயிண்ட் ஸ்ப்ரிங்கில் அடித்தாலும் ரொம்ப நாள் வராது பட் ஆனால் உங்களுக்கு வண்டி கொஞ்சம் புதுசு மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் உங்களுக்கு எங்கே ரெஸ்ட்டு இருந்தாலும் பெயிண்ட் பண்ணுறது நல்லது உங்களுக்கு அப்போ தான் அந்த மெட்டீரியல் லாங் லைஃப் வரும் பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட்லேயும் தேய்ச்சேன் அதே போல் ஃபுட் ரஸ்ட்டு சைட் ஸ்டாண்டு எங்கெல்லாம் த்ரூ எனக்கு தெரிஞ்சதோ அந்த இடம் எல்லாமே நான் வந்து லைட்டாக சேண்ட் பேப்பராக தேய்ச்சிட்டு இது பண்ணேன் ஏன்னா அப்போ தான் எனக்கு நல்லா ஒட்டோன்றதுக்காக நான் அதெல்லாம் தேய்ச்சேன் இது என்னோடய பல்சர் வண்டி டூ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த சாரீ கார்டு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு வேட்டி கட் ஆகிடுச்சு திரும்பி ரீவெல்டு பண்ணியிருந்தேன் அதனால் அவங்களே சொல்லியிருந்தாங்க ரீவெல்ட் பண்ணுறதுனால அப்படியே விட்டிங்கன்னா ஃபுல்லாக திருப்பிடிச்சு மறுபடியும் வந்துடும் அதனால் நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்கன்ட்டு ஸோ இது பண்ணுறதுனால நான் இதையும் வந்து அப்படியே சைடு வந்து இதையும் தேய்ச்சிக்கிட்டேன் இந்த ரெண்டு இடம் மட்டும் இதில் பெயிண்ட் பண்ணுறேன் ரெண்டு இடமே இருந்தது ஸோ ஒன்ஸ் பெயிண்ட் பண்ணி நம்ம காய வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட மாஸ்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது இதுதான் கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் இதுக்கு நான் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம க்ளீன் பண்ணி தொடச்சி முடிச்சிட்ட பிறகு நல்லா காய வச்சிருங்க எங்கேயுமே தண்ணி இல்லாத வழி நான் ஏற்கனவே சொன்னது போல் எனக்கு வந்து அன்றைக்கி வந்து ஒரு ரெய்னி டே ஸோ நான் வந்து துணியை வச்சு ரொம்பவே துடைக்க வேண்டியிருந்தது இதே நல்ல வெயில் டைமில் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் தொடை லைட்டாக கழுவி முடிச்சதுக்கப்புறம் அதுவே சீக்கிரமாக ட்ரை ஆயிருக்கும் ஸோ எங்கெங்கே இந்த போல்ட்டான போல்ட் ஹோல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இருந்தது ஸோ அதெல்லாம் நல்லா தொடச்சிக்கிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு எல்லா தண்ணியும் தொடச்சி காய வச்சு ஒரு ஒன் ஹவர் கேப் விட்டு அடிங்க நான் வந்து கேப் விடாமல் அடிக்கணுன்றதுக்காக சீக்கிரமாக தொடச்சேன் ஸோ ஒரு ஒன் ஒன் ஒரு 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 மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் ட்ரை பண்ண விட்டிங்கன்னா நல்லாவே ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறமா நம்மளோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் ஸ்டார்ட் பண்ணணும் மாஸ்கிங் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாஸ்கிங் டேப் எடுத்துக்கோங்க நியூஸ் பேப்பர் ஓல்டு நியூஸ் பேப்பர் இல்லைனா ஒரு ஏதாவது பிளாஸ்டிக் கவர்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து லார்ஜ் ஏரியாவை கவர் பண்ண முடியும் மாஸ்கிங் டேப்பில் இந்த மாதிரி கீஸ் ஓல் ஈஸியாக அதிலே கவர் பண்ணிடலாம் பெரிய பாடியில் கவர் பண்ணணும் லார்ஜ் ஏரியா கவர் பண்ணணும்னா நீங்கள் பேப்பர் எடுத்து கவர் பண்ணிக்கலாம் ஸோ வீலையும் நான் தொடச்சிக்கிட்டேன் ஏன்னா வீல் அந்த இடத்துலலாம் தண்ணி நின்றுட்டு இருந்தது ஸோ அந் எந்தெந்த இடத்துலலாம் தண்ணி இருந்ததோ அந்த இடத்துலலாம் க்ளீன் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிடுங்க பெயிண்ட் அப்போ தான் ஆகும் நான் வந்து இமீடியேட்டாக பண்ணுறதுனால நல்லாவே தொடச்சிக்கிட்டேன் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல எல்லாம் சில்வர் பெயிண்ட் ஃபுல்லாகவே போயிருந்தது அது அப்படியே என்ன சொல்கிறது போயிருந்ததுன்னு சொல்கிறத விட த்ரூ பிடிச்ச மாதிரி இருந்தது நல்லா தேய்ச்சி ஸ்மூத் பண்ணிக்கிட்டேன் இதான் மாஸ்கிங் டைப்பு இது கடையில் கிடைக்கும் பதினஞ்சு ரூபாலேருந்து இருபது ரூபா கிடைக்கும் ஹார்ட்வேர்ஸ் ஷாப்பில் எல்லா கடையிலுமே கிடைக்கும் இது ஒன் இன்ச் டூ இன்ச் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸில் கிடைக்கும் நான் இது வந்து முக்கால் இன்ச் வாங்கியிருக்கேன் ஏன்னா எனக்கு சுவிட்ச் எல்லாமே சின்னதாக கவர் பண்ணணும்னு தோணுச்சு அதனால் சின்னது வாங்கினேன் நீங்கள் பெருசும் வாங்கலாம் அது கூட ஒரு கட்டர் பேப்பர் கட்டரும் வச்சுக்கங்க ஈஸியாக வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒட்டிட்டு கிழிச்சு நீங்கள் பண்ணுறது அப்புறம் அந்த எஜ்ஜஸ் எல்லாமே க்ளீனாக பண்ணணுன்னா ஒரு பேப்பர் கட்டர் க கத்தி இருந்ததுன்னா அதை வச்சு க்ளீனாக கட் பண்ணி அந்த எஜ்ஜு எல்லாமே கவர் பண்ணலாம் நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பண்ணுறதுனால மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எஜ்ஜை கவர் பண்ணியிருப்பேன் சுவிட்சு சுவிட்சஸ்ஸு அப்புறம் அவுட்டர் பாடி இந்த ஸ்டீல் ஸ்டீல் பம்பர்ஸ் எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி நான் கவர் பண்ணியிருந்தேன் நான் கொஞ்சம் பெயிண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து எப்படின்னா நானே பழகிக்கிட்டேன் நிறைய பேர் அடிக்கிறத பார்த்து நான் ப்ரொஃபஷ்னல் பெயிண்டர்லாம் கிடையாது ஸோ அதனால் வந்து ரொம்ப ஃபுல் ஏரியா கவர் பண்ணாமல் எனக்கு தெரியும் நான் இந்த இடத்துக்கு மேலே கவர் பண்ண அதாவது ஓவர் ஸ்ப்ரே பண்ண மாட்டேன்னு தெரிஞ்ச இடத்து வரைக்கும் தான் நான் மாஸ்கிங் பண்ணேன் அதுக்கு அதுக்கப்புறமா இருக்கிற இடத்துலலாம் மாஸ்கிங் பண்ணலை நீங்கள் ரொம்பவே புதுசு ஃபஸ்ட் டைம் ரொம்ப பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் இருக்காது அப்படின்னா நீங்கள் வந்து மாஸ்கிங் பண்ணிக்கோங்க ஸோ ஒவ்வொரு சுட்சாக நான் மாஸ்க் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டேரெக்டாக மாஸ்கிங் டைப் வச்சே மாஸ்க் பண்ணேன் பெரிய ஏரியா வரும்போது பார்த்திங்கன்னா பேப்பரில் வந்து டேரெக்டாக மாஸ்கிங் டைப்பை ஒட்டிட்டு பேப்பரை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அந்த எஜ்ஜை ஃபுல்லாகவே மாஸ்கிங் டைப் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாக பண்ணுங்கள் அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது வந்து பின்னாடி வர செக்மெண்ட்டில் நீங்கள் அதை பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஏன்னா நீங்கள் வந்துட்டு டேப் ஒட்டிட்டு அதுக்கு மேலே பேப்பர் ஒட்டுறது கஷ்டம் ஸோ பேப்பரை கட் பண்ணிவிட்டு அதை ஃப்ளாட்டாக விரித்து வச்சுட்டு அதுக்கு மேலே டேப்பு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து ஸ்டிக் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கீஹோல் இதெல்லாம் குரோம் ஃபினிஷோ வந்து நீங்கள் இதை மறைச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் கையில் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் வந்து நான் சொன்னது வந்து பேப்பர் கட்டர் வச்சுருந்திங்கன்னா ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஸோ இப்படி தான் நம்ம இது வந்து பேப்பரில் நான் வந்து இது வரைக்கும் என்னோட பொண்ணு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் போயிட்டா ஸோ வந்து நான் பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சி இதுதான் என்னோட பொண்ணு ஸோ அதனால் நானே பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம வந்து மாஸ்கிங் டேப் அப்ளை பண்ணியிருக்கிறேன் இந்த பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்பீடோமீட்டர் டைலு கண்ணாடியில் வந்து அந்த பிளாஸ்டிக்கு ஸோ இப்படி தான் பேப்பர் விரிச்சிட்டு நீங்கள் வந்து டேப்பை இது பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு நீங்கள் இதை கொண்டு போய் நீங்கள் ஸ்டிக் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம இதே மாதிரி தான் நீங்கள் வந்து மற்ற ஏரியாவில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க இப்போ வந்து இதுக்கு நான் வந்து சிங்கிள் டேப்பை வச்சுட்டு நான் சுற்றுறேன்னு வச்சுங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ரவுண்டு ரவுண்டு சர்ஃபேஸ்ன்றதுனால எப்படி இருக்குது ஸோ நான் ஒரு ரவுண்டு இது மட்டும் தான் பண்ணேன் இது ஃபுல்லாகவே பண்ணி கம்ப்ளீட்டாக அடிக்கணுன்னு அடிக்கலாம் ஸோ இப்படி தான் பேப்பரில் வந்து நீங்கள் அந்த மாஸ்கிங் டேப்பை ஒட்டிவிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு வந்து நம்ம எந்த மாதிரி ஷேப்பில் வேணாலும் ஒட்டலாம் இது வந்து அந்த ஃப்ரண்ட் ஷாக் அப்சர்வும் நான் வந்து மூடினேன் ஸோ இந்த மாதிரி இதே ப்ராசஸ் தான் வந்து கம்ப்ளீட்டாக எங்கெல்லாம் மாஸ்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து டிசைட் பண்ணிங்க ஏன்னா ஓவர் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இந்த சில்வர் ஃபினிஷில் வந்து அசிங்கமாக இருக்கும் இந்த டயரில் பார்த்திங்கன்னா நான் லைட்டாக பண்ணேன் ஏன்னா நான் அதுக்கு மேலே தள்ளி ஸ்ப்ரே பண்ண மாட்டேன்றதுனால இப்படி பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா நான் இதுக்கு முன்னாடி அந்த பேப்பர் எப்படி ஒட்டினனோ அதே மாதிரி நீங்கள் ஃபுல் ரவுண்ட் சர்க்கிளுக்கும் அதே மாதிரி பேப்பரை ஒட்டிடுங்க அப்போ வந்து நீங்கள் டயர்லேயோ வேறு எங்கேயுமே ஓவர் ஸ்ப்ரே பண்ண மாட்டிங்க டயரில் பண்ணிங்கனாலும் லைட்டாக கொஞ்சம் நாள் கழித்து பார்த்திங்கன்னா அது அந்த இடம் எல்லாம் உறிஞ்சி வரும் டயரில் பட்டதெல்லாம் ஸோ அதனால் வந்து நான் டயரை சுற்றி அந்த ரிம்மை சுற்றி வந்து நான் டேப் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லா சைடும் வந்து நம்ம மாஸ்கிங் பண்ணணும் ஒயரு ஸோ இந்த சைட் ரைட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்திங்கன்னா கேபிள்ஸ் பாஸ் ஆகுது அதே போல் இந்த இடத்துல வந்து கேபிளையும் நான் வந்து மாஸ்க் பண்ண வேண்டியது இருந்தது அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா அந்த பிரேக்கு ஸ்ப்ரிங்கும் இருந்தது அந்த கேபிளோட ஸ்ப்ரிங்கு அதுக்கு மேலே ஒரு ரப்பரும் இருந்தது அந்த ரப்பரையும் நான் மாஸ்க் பண்ணேன் ஏன்னா ரப்பர் மேலே அந்த இடத்துல பெயிண்ட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ரஃப்பாக ஏரியாவாக ஆகிடும் ரப்பரோட ச ஃபங்க்ஷனாலிட்டி உங்களுக்கு கரெக்டாக ஸ்மூத்தாக இருக்காது ஸோ அதனால் அந்த இடம் எங்கெல்லாம் கவர் பண்ணணுமோ அந்த இடம் எல்லாமே கவர் பண்ண நீங்கள் உங்களுக்கு இந்த இந்த பிரேக் இது பண்ணது இல்லைங்களா பிடிச்சு இழுக்குது இல்லைங்களா அந்த இடத்தையும் நான் வந்து பிளாக் பெயிண்ட் அடிக்கணும்னு டிசைட் பண்ணி இது பண்ணேன் நீங்கள் அந்த இடம் சில்வராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்தையும் மாஸ்க் பண்ணிக்கலாம் வண்டியோட பெயிண்டிங் நீங்கள் காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த க்ளீனிங் பண்ணுறது அந்த சர்ஃபேஸை வந்து நீங்கள் சேண்ட் பேப்பரால் சேண்ட் பண்ணுறது அப்புறம் மாஸ்கிங் பண்ணுறது இதுதான் ரொம்பவே டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் இப்போ ஒரு கார் ஃபுல் பெயிண்டிங் பண்ணுறது கூட என்னோடய வீடியோவில் நான் வந்து போட்டிருக்கேன் நிறைய இதில் என்னோடய நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா என்னோடய வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும் காரோடய ஃபுல் பெயிண்டிங் நான் போட்டிருப்பேன் அதிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் கார் பெயிண்ட் பண்ணுறதுக்கே ஒன் ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரத்தில் பண்ணிடலாம் ஃபுல் கம்ப்ளீட் ரெண்டு கோட்டுக்கு மேலே பண்டியோட பேஸ் கோட் பெயிண்ட்டு அப்புறம் கிளியர் கோட் எல்லாம் அடிக்கிறதுக்கே ஒன்றரை மணி நேரமே அதிகம் ஆனால் ஒரு மாஸ்கிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் அ டே அவங்க வந்து டைம் கன்சியூமிங் அந்த வண்டி ஃபுல்லாக கவர் பண்ணுறது கிளாஸ் எல்லாமே கார்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே போல் நம்மளோட பைக் பெயிண்டிங்லேயும் பார்த்திங்கன்னா இது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஹார்ட்லி ஒரு ஃபிஃப்டின் டு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸே எடுத்துக்குங்க ஆனால் நீங்கள் இந்த மாஸ்கிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே மாஸ்கிங் ஆச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ரே அண்ட் நல்லாவே ஷேக் பண்ணுங்கள் ஒரு ஒன் மினிட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஓவர் ஸ்ப்ரே பண்ணாதீங்க ஒரே இடத்துலேயே அடிச்சிட்டே இருக்காதிங்க மேக்சிமமாக அடிச்சுட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு அப்படியே நவுளுங்க அப்போ தான் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் ஒரு டைம் ஃபஸ்ட்டு கவர் ஆகலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை திரும்பி அதை ஃபர்ஸ்ட்லேருந்து கவர் பண்ணுங்கள் அந்த இடத்துலேயே திரும்பி திரும்பி அடிச்சிங்கன்னா ஓவர் ஸ்ப்ரே ஆகிடும் நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அதை அடிச்சுட்டு அப்படியே எடுத்துருவேன் அப்புறம் திரும்பி பின்னாடி அடிப்பேன் அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா அதோடய இது இருக்குது போல்ட்டு ஆலன் கீ போல்ட்டு அந்த இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டேன் அதே மாதிரி பின்னாடி போய் அடித்தேன்னு அந்த இடத்துலையும் த்ரூ இருக்குன்ட்டு நீங்கள் வந்து அதனால் கேர்ஃபுல்லாக அந்த இடத்துலையே நிற்காமல் அந்த இடத்துல மூவ் பண்ணிகிட்டே அடிக்கணும் ஒரு இடத்துலேயே பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஓர் ஸ்ப்ரே ஆகி ஒழுக ஆரம்பிச்சிடும் பெயிண்ட்டு ஸோ வந்து ஒரு இடத்துல கான்ஸ்டண்ட்டாக நிற்காதிங்க அவ்வளோதான் இந்த பெயிண்ட் இந்த வண்டிக்கு முடிஞ்சது இதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே வந்துடுறோம் இந்த வண்டிக்கு ஃபஸ்ட்டு இந்த பிளாஸ்டிக்கு இந்த பிளாஸ்டிக்லாம் அப்படி தான் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இன்ச்சஸ் அவையோ வச்சு பெயிண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் க்ளோஸராக அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு த்ரீ இன்ச்சஸ் வந்து கேப் விட்டுட்டு நீங்கள் அடிக்கலாம் ஏன்னா ரொம்ப க்ளோஸராக கொண்டு போகும்போது பெயிண்ட்டோட ஸ்ப்ரேயோட ப்ரெஷரில் பார்த்திங்கன்னா பெயிண்ட்டு வந்து ரொம்ப அழுத்தமாக படும் அப்போ வந்து பெயிண்ட்டோட இம்ப்ரெஷன் கிடைக்கும் அதில் தெரியும் ஸோ நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அடிக்கும் போது பெயிண்ட்டு ஸ்மூத்தாக ஈவனாக அடிக்க முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா மேட் பிளாக் இல்லை நார்மல் பிளாக் ஸோ உங்களுக்கு அந்த பெயிண்டிங் அடிக்கும் போதே தெரியுது உங்களுக்கு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்பவே மேட் கிடையாது பட் பிளாஸ்டிக் அடிக்கிற மாதிரியான மேட் தான் பெயிண்ட்டு இந்த பெயிண்ட் ஹார்ட்வேர்ஸ் கடையிலையும் கிடைக்கும் பெயிண்ட் ஷாப்பில் அதாவது பெயிண்ட் ரிலேட்டடாக இருக்கிற ஹார்ட்வேர் ஷாப்பு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிவ் பெயிண்டிங் விற்கிற கடையிலையும் இந்த ஸ்ப்ரே கேன் கிடைக்கும் நிறைய ப்ராண்ட்ஸ் இருக்குது நீங்கள் மார்க்கெட்ஸில் நிப்பானோடது த்ரீஎம் நிப்பான் த்ரீஎம்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இந்த மாதிரி பெயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது நான் பைக் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலே வாங்கினேன் ஸோ ஒன் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு தடவை ஃபஸ்ட் ப்ரே வந்து சரியாக படலைனாலும் அது அவ்வளோ எவ்வளோ தூரம் கவர் ஆகுது அது விட்டுருங்க திரும்பி செகண்ட் டைம் அந்த கோட்டில் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க திரும்ப நீங்கள் அதுலேயே அடிச்சிட்டே இருந்தீங்கன்னா பெயிண்ட்டு ஒரு இடத்துல நிறையாவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் பட்டுரும் ஸோ ஒரு இடத்துல படுது இன்னொரு இடத்துல படலை அப்படின்னா அதை அந்த இடத்த விட்டு நான் அடுத்த இதுக்கு போயிடுங்க திரும்பி செகண்ட் கோட் படாமல் அடிக்கும் போது நீங்கள் அந்த இடத்த திரும்பி கவர் பண்ணிக்கலாம் எங்கிட்ட இருந்த ஒரு பெயிண்ட் கேன் வந்து ஆல்மோஸ்ட் முடியுது இது பழைய பெயிண்ட் கேனு இது வந்து நெக்ஸ்ட்டு இந்த பெயிண்ட் கேன் வந்து இதுக்கு வீலுக்காகவே வாங்கினேன் இது கொஞ்சம் க்ளாஸி பிளாக்கு வீலுக்காக ஸோ வீல் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த வீலை வந்து சுற்றி சுற்றி சுற்றினேன் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு கீழே இருக்கிற இடலாம் கொஞ்சம் கவர் பண்ண முடியாது ஸோ வந்து அடிக்கும் போதே நான் வந்து மேக்ஸிமம் எல்லா எஜ்ஜஸ்ஸும் கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அடிங்க கீழே அடிக்க முடியல அப்படின்னும்போது வீலை ரொட்டேட் பண்ணிவிட்டு அடிங்க அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் ஓவர் ஸ்ப்ரேயும் பண்ண மாட்டிங்க உங்களுக்கு வந்து பெயிண்ட்டு ஈவன் ஃபினிஷாக இருக்கும் அப்போ ஸோ வீலை திருப்பிக்கிட்டு எவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணி அடிக்க முடியுமோ அடிங்க அதுதான் நான் பண்ணியிருக்கேன் வீல் திருப்பிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டெப்பு என்னென்னலாம் பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு தெரியும் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன்றதும் அதில் நான் வந்து க்ளீனாக போட்டிருக்கேன் அதாவது பிஃபோர் எப்படி ஆஃப்டர் எப்படி ஆஃப்டர் பெயிண்ட் பண்ண போகிற வீல் எப்படி இருக்குது ஆஃப் பிஃபோர் எப்படி இருந்ததுன்றதை உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் என்னோட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி இல்லைனாலும் என்னோடய வீடியோஸ்கில் உள்ளே போய் பாருங்கள் பெயிண்டிங் ரிலேட்டட்ஸான நிறைய தகவலை அதில் நீங்கள் பார்க்கலாம் கார் ரிலேட்டட் பெயிண்டிங்ஸ் கார் ஸ்பேர் ஸ்பேர் பார்ட்ஸு ஸோ நீங்களே என்னென்ன செய்யலாம் அந்த மாதிரி ஐட்டங்களே நம்ம நிறைய வீடியோ போட்டிருப்போம் கார் வேக்ஸ் பாலிஷிங் போடுறது அந்த மிஷின் எங்கே வாங்கலாம் எவ்வளோ சீப் ரேட்டில் வாங்கலாம் என்னென்ன பாலிஷ் அதுக்கு போடணும் அப்படின்றதையும் என்னோடய வீடியோவில் வந்து நான் போட்டிருப்பேன் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு அடிக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இன்னர் எல்லாம் அந்த அந்த வீல் கனெக்ட் ஆகிற இதுலலாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் படாமல் இருக்கும் அதெல்லாம் கிளியராக பார்த்து அடிங்க ஸோ இது செகண்ட் கோட்டு இப்போ அடிக்கிறது நம்ம நான் ஃபஸ்ட்டே அடிக்கும் போதே ரெண்டு கோட்டு அடிச்சிருப்பேன் இருந்தாலும் பெயிண்ட் மீதி இருக்குன்றதுனால இதில் வந்து கொஞ்சம் வீலில் நிறையாவே அடிச்சுக்கிட்டேன் ஏன்னா வீலில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பெயிண்ட்டு வந்து லைட்டாக வீலில் அடிப்பட்டாலும் பெயிண்ட் போகும் நார்மலாக கம்பெனி பெயிண்டிங்கு ஸோ அதனால் வந்து நான் வந்து செகண்ட் தேர்ட் கோட் வரைக்கும் கொடுத்துக்கிட்டேன் ஸோ பெயிண்ட்டு வேஸ்ட்டாக தான் போகும் நமக்கு ஸோ அதனால் அந்த பெயிண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஃபுல்லாகவே ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸி பிளாக்கில் தான் வரும் ஸோ அதனால் அதே பிளாக்கில் அடிச்சுக்கிட்டேன் கீழே ஒரு பேப்பர் விரிச்சிருந்தீங்கன்னா தரையிலையும் பட்டிருக்காது நான் வந்து பேப்பர் விரிக்கலை நீங்கள் அடிக்கும் போது போட்டுங்க ஏன்னா தரையில் பட்டிருக்கோம் அதை இமீடியட்டாக துடைச்சா தான் போகும் இல்லை கொஞ்சம் நாள் ஆகும் போகிறதுக்கு இந்த இடத்துலையும் த்ரூ பிடிச்சி பெயின் போயிருந்தது ஸோ அந்த இடத்தையும் நம்ம கவர் பண்ணுறோம் கீழெல்லாம் கொஞ்சம் மாஸ்கிங் பண்ணலை நீங்கள் அடிக்கும் போது ஸ்ப்ரே பண்ணுவீங்கன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பேப்பர் வந்து இன்ஜின் மேலே அந்த இடத்துலலாம் போட்டுக்குங்க இப்போ நம்ம சைட் ஸ்டாண்டு கவர் பண்ணுறோம் ஸோ நான் அந்த ஸ்ப்ரிங்கையும் அடிச்சிட்டேன் கம்ப்ளீட்டாக இப்போது செகண்ட் கோட்டு வந்து அந்த கிளாஸி பிளாக்கை வச்சே நான் வந்து கொஞ்சம் எவ்வளோ மீதி இருக்குதோ அந்த பெயிண்ட்டை வந்து கடைசியாக இருக்கிற மீதி எல்லாமே வந்து வண்டி மேலேயே அடிக்கணும்னு டிசைட் பண்ணேன் ஏன்னா கொஞ்சோண்டு வைக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை பெயிண்ட்டை அந்த கிளாஸியாக இருந்தாலும் வண்டி அழகாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஃபுல்லாகவே அதை யூஸ் பண்ணேன் அந்த பெயிண்ட்டை எங்கெல்லாம் பிளாஸ்டிக்கில் சரியாக படலையோ அது ஃபுல்லாகவே அடித்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இமீடியட்டாக ரிமூவ் பண்ணிடலாம் அந்த மாஸ்கிங் டேப்பை அந்த பெயிண்ட் மேலே படாமல் ரிமூவ் பண்ணுங்கள் அப்போ தான் பெயிண்ட்டோட இது வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்ஜஸ்டில் உட்காரது வந்து நீட்டாக உட்காரும் மாஸ்கிங் டேப்பை காய வரைக்கும் விடலாம் ஆனால் எஜ்ஜஸ்டில் வந்து நீங்கள் பிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த எட்ஜஸ்டில் பெயிண்ட்டும் சேர்ந்து வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பெயிண்ட் அடித்து முடித்து ஒரு ஒரு டூ மினிட்ஸ் அந்த டைம்லேயே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க எடுக்கிறதுக்கு எதுக்கு அந்த டூ மினிட்ஸும் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு தடவை நல்லா வந்து சுற்றி பார்த்துக்குங்க எங்கேயாவது மிஸ் ஆகிருக்கும் நமக்கே தெரியாமல் ஸோ அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த திரும்பி ரீடச் அப் பண்ணிக்கலாம் பண்ணி ஃபுல்லாக அந்த டச்சப்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இமீடியேட்டாக நீங்கள் வந்து மாஸ்கிங் டேப் ரிமூவ் பண்ணிடுங்க அப்போ அந்த எட்ஜஸ்ட்டில் வந்து கரெக்டாக அந்த பெயிண்ட் போய் உட்காரும் ஸோ அந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து பெயிண்ட்டை கம்ப்ளீட்டாக அந்த மாஸ்க்கை வந்து எல்லா இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணிடுவோம் ஃபுல்லாகவே ஈஸியாக பண்ணிடலாம் ஏன்னா மாஸ்கிங் டைப் வந்து காய விடுறதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கிறதுனால ஈஸியாக எடுக்கலாம் மாஸ்கிங் பண்ணுறதுக்கு தான் டைம் ஆகும் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் ஆகாது உங்களுக்கு இந்த வீடியோ ரிலேட்டடாக என்ன டவுட்னாலும் எனக்கு வந்து அந்த யூடியூப் வீடியோவில் வந்து நீங்கள் வந்து கமெண்டில் செக்ஷனில் போடுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு பழைய மெட்டல் பீரோ ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு மெட்டல் பீரோவை வந்து எப்படி வந்து நீங்களே பெயிண்ட் பண்ணலாம் ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் இல்லாமல் ரோலரை வச்சே அந்த ஃபினிஷிங் எப்படி கொடுக்கலான்றதையும் என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த லிங்க்கும் அதில் நீங்கள் என்னோடய ஃபுல் வீடியோஸ்குள்ளே சேனல்குள்ளே போய் ஃபுல் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் அந்த பீரோவோட இதுவும் ஸோ அதுலேயே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்ன பெயிண்ட் யூஸ் என்ன மாதிரி ப்ரஷ்ஷு என்ன மாதிரி ரோலர் எல்லாமே கேட்டிருந்தாங்க எல்லாமே அதில் கமெண்ட்ஸில் நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா தெரியும் என்னென்னலாம் போட்டிருக்கீங்க போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் இப்போது நீங்களே இது இருக்கீங்க உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களே நிறைய கம்ம கிராஸ் பண்ணுவீங்க இதெல்லாம் டெய்லி நீங்கள் இருக்கிறது தான் உங்கள் வண்டியிலே இந்த மாதிரி இருக்கும் கன்ஃபார்மாக ஒரு ஸ்கூட்ரு வச்சுருந்திங்கன்னா எல்லாேருக்கும் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறது தான் இந்த இடத்துல எல்லாம் அந்த பெயிண்ட் போயி இருந்து இருக்கிறது ஃபேட் ஆகியிருக்கிறது இந்த ப்ராப்ளம் எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இதெல்லாம் நீங்களே பண்ணலாம் அந்த வீட்டில் உட்காந்து இதை உட்காந்து ஒரு இடத்துல கடையில் கொடுக்கணுமோ அதெல்லாம் வேண்டாம் நீங்களே பண்ணலாம் அந்த ஃபுட் ரெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன இடத்துல லைட்டாக த்ரூ பிடிச்சிருந்தது ஸோ அந்த இடத்தையும் கூட நான் வந்து மாஸ்கிங் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் மட்டும் அடித்தேன் ஸோ இப்போ அதை தான் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம் மாஸ்கிங் டேப்பு ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடில் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணியாச்சு மாஸ்கிங் டேப்பை உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே ஈவெண்ட்ஸ் ஃபினிஷாக இருக்குது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க பின்னாடி வர வீடியோலேயும் தெரியும் ஸோ இப்போ நம்ம வீலில் இருக்கிற மாஸ்கிங் டேப் ரிமூவ் பண்ணுறோம் இந்த பேப்பர் எடுக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும் ஏன்னா ஃபுல்லாக நார்மலாக பேப்பரை அவுத்திங்கன்னா அந்த இடத்துல படுறோம் வீல் அந்த வீல் ட்ரம்மில் ஸோ அந்த பேப்பரை வந்து படாத மாதிரி எடுக்கணும் இதுதான் அந்த ஸ்ப்ரிங்கு சொன்ன அந்த பிரேக்கிங் ஸ்ப்ரிங்கு வர ரப்பரு ஸோ நம்ம வந்து இது பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சிட்டோம் உங்களுக்கே தெரியுது எப்படி ஃபினிஷிங் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஈவனாக ஃபினிஷ் ஆகிருக்கு நம்ம ஓவர் ஸ்ப்ரேயும் பண்ணலை ஏன்னா மாஸ்கிங் பண்ணதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்க்குறீங்க கம்ப்ளீட்டாக வந்து பெயிண்டிங் கிளியராக விழுந்திருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போது வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் த வீலு சில இடத்துல இந்த இடத்துல டயரில் ஓவர் ஸ்ப்ரே இருக்கிறது தெரியும் அதெல்லாம் தொடச்சா போயிடும் ஸோ வீல் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நீட்டாக பெயிண்ட் ஆகிருக்குறதை பார்க்க முடியுது உங்களால் இப்போ நம்ம வந்து ஸ்டாண்ட் பார்க்குறோம் சைட் ஸ்டாண்டும் அதே மாதிரி க்ளீனாக இருக்குது ஃபுட் ரெஸ்ட்லேயும் அந்த இடத்துல கவர் ஆகிருக்கு பெயிண்ட் பண்ணது இந்த இந்த ஃபுட் ரஷ்லையும் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சிருக்கு க்ளீனாக கவர் ஆகிருக்கு இதான் நான் சொன்னேன் இல்லையா மழை பேஞ்சு வெளியே பேஞ்சிகிட்டு இருக்குது ஆக்சுவலாக நம்ம வந்து அடித்து முடிச்சிட்டோம் தங்காடு நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம உள்ளே இருக்கிறதுனால இதான் நம்ம யூஸ் பண்ண பெயிண்ட் இதெல்லாம் என்கிட்ட காலியாக இருந்த பெயிண்ட் இந்த வண்டியிலலாம் பார்த்திங்கன்னா மாஸ்கிங் டைப்பை ரிமூவ் பண்ணலை ஆனால் ஃபுல்லாகவே நனைஞ்சிருந்தது ஆனால் இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் காய விட்டிங்கனாலே ஓரளவுக்கு காஞ்சிரும் ஃபைவ் டு டென் மினிட்ஸ்னால் ஃபுல்லாகவே காய்ஞ்சிரும் இது பார்த்திங்கன்னா பாருங்கள் அங்கே மாஸ்கிங் டேப்பிங் ஊர் எடுத்துகிட்டு இங்கே வரத்துக்குள்ளே ஃபுல்லாகவே ஈரமாக இருக்குது ஆனால் வந்து அந்த பெயிண்ட் எல்லாமே காஞ்சிருச்சு ஸோ இந்த ப்ராசஸ் வளர்க்கும் போல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தாங்க என்ன எந்த டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்லை தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நானும் புதுசு புதுசாக இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ண முடியும் இப்போ பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து இந்த வண்டி வந்து முன்னாடி எப்படி இருந்தது பெயிண்ட் அடித்த பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் இந்த இடத்துலலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒயிட்டு ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்போது பெயிண்டிங் பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆஃப்டர் பெயிண்டிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதே போல் அந்த ஃப்ரண்ட்டு பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி பெயிண்ட் அடித்ததுக்கு பிறகு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கிறது தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ குட் டே